Hi students, this is Alex here. Question la vandu 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days appdi kuduthirukanga. Adukapra 2 Indians and 5 Chinese can do the work in 4 days kuduthirukanga. How long would it take for 1 Indian to do it? Adhe mari 1 Chinese to do it appdin ketirukanga. Ipo nama number of days Indian can do a work இது வந்து x அப்படினு எடுக்கறோம் அதே மாதிரி number of days chinese can do a work equal to y அப்படினு எடுக்கறோம் இதுல இது ஒரு இந்தியன் அதனால இது வந்து an indian அப்படினு போடுறோம் அதே மாதிரி ஒரு சைனீஸ் அதனால a chinese அப்படினு போடுறோம் so number of days an indian can do a work வந்து x அதே மாதிரி number of days a chinese can do a work வந்து y அப்படினு எடுத்துக்கோம் இப்போ 4 indians அப்படினும் போது நம்ம இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் பாருங்க நம்ம எப்பவுமே இது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு அப்ப 1 day work அப்படினு பாத்தீங்கனா 1 day work அப்படின்னும் போது இந்தியன்ஸ் வந்து 1 by x அப்படின்னு வரும் அதே மாதிரி சைனீஸ் வந்து 1 by y அப்படின்னு வரும் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க சப்போஸ் ஒரு ஏ அப்படின்ற பர்சன் வந்து 10 டேஸ் எடுத்திருக்காங்க ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்ப என்ன ஆகும்னா 1 டேல எவ்வளவு முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டேல வந்து 1/10 முடிப்பாங்க ஏன்னா 1 டேல 1/10 முடிக்கறாங்க இன்னொரு டேல இன்னொரு 1/10 முடிக்கறாங்க இத மாதிரி 10 நாள் அவங்க மொத்தமா சேர்த்து அந்த வர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்ப நமக்கு டோட்டலா இத ஆட் பண்ணா 10 பை 10 அப்படினு வரும் which is 1 இதுவே ஒரு b அப்படிங்கற பர்சன் வந்து 2 டேஸ்ல ஒரு வர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படினு வெச்சுக்கோங்க அப்ப அவங்க டே 1 டே 2 ல எவ்வளவு பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நாள் 1/2 பண்ணுவாங்க இன்னொரு நாள் 1/2 னு பண்ணுவாங்க அப்பதான் டோட்டலா வந்து 1/2 + 1/2 1 வர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் சோ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்ம பர் டே வர்க் நம்ம நம்ம டிவைட் பண்ணுவோம் சோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து டோட்டலா எடுக்கிறது x and y டேஸ் பட் 1 டே வர்க் அப்படினும் போது இந்தியனோட 1 டே வர்க் வந்து 1/x and ஒரு சைனீஸோட 1 டே வர்க் வந்து 1/y இப்போ ஸ்டார்டிங்ல வந்து 4 இந்தியன்ஸ் அண்ட் 4 சைனீஸ் னு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ 4 இந்தியன்ஸ் அப்படினா 4 into 1/x அப்படினு போடுறோம் அதே மாதிரி 4 சைனீஸ் அப்படிங்கிறது பிளஸ் 4 into 1/y சோ 4 இந்தியன்ஸோட 1 டே வர்க்கும் 4 சைனீஸோட 1 டே வர்க்கும் ஆட் பண்ணா இப்போ டோட்டலா 3 டேஸ்ல முடிப்பாங்க அப்போ 3 டேஸ் அப்படிங்கும் போது 1 டேல வந்து 1/3 முடிச்சிருப்பாங்க சோ அப்ப இதோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 4/x பிளஸ் 4/y ஈக்குவல் டு 1/3 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு 2 இந்தியன்ஸ் அண்ட் 5 சைனீஸ் வந்து 4 டேஸ்ல முடிப்பாங்க சோ 2 இந்தியன்ஸ் அப்படிங்கும்போது 2/x அண்ட் 5 சைனீஸ் அப்படிங்கும்போது 5/y இது 4 டேஸ்ல முடிக்கறாங்க அப்ப 1/4 அப்படி எழுதணும் சோ இது ஏன் ரெசிப்ரோக்கல் எடுக்கறோம் அப்படிங்கிறதுக்கு நான் இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் சோ எவ்வளவு டேஸ் எடுத்துக்கறங்களோ பர் டே வர்க் வந்து அதோட ரெசிப்ரோக்கல் இப்போ ஒருத்தர் வந்து 5 நாள்ல ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் 1/5 1/5 ஆ கம்ப்ளீட் பண்ணுவாங்க சோ அத பேஸ் பண்ணி நம்ம பர் டே வர்க் எடுத்துறோம் சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு இப்போ இதுல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம் 1/x அப்படிங்கறது வந்து நம்ம a அப்படினும் 1/y அப்படிங்கறத b னு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 4/x ன்னு இருக்கு அப்ப அது வந்து 4a அப்படினு வரும் பிளஸ் 4b அதாவது 4/y ஈக்குவல் டு 1/3 இத நம்ம 3 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12a + 12b = 1 அப்படினு வரும் சோ நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்குறது இது 3rd ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ல 2/x + 5/y இருக்கு இல்லையா சோ இது 2a + 5b = अदर சைடு வந்து 1/4 இருக்கு சோ 1/4 இத க்ராஸ் மல்டிப்ளை பண்ணா 8a + இது மட்டும் இல்லைன்னா 20 ஆயிடும்
LCM எடுத்தோம்னா 3 minus 1 so 12a equal to 2 by 3 இந்த 12 வந்து denominatorல வந்துரும் so 2 by 3 into 12 இதை cancel பண்ணா 6 times so a வந்து 1 by 18 so a and b கண்டுபிடிச்சிருக்கோம் b வந்து 1 by 36 but 1 by x அப்படின்றது தான் நம்ம a ன்னு எடுத்தோம் 1 by y அப்படின்றது தான் நம்ம b ன்னு எடுத்தோம் அப்ப 1 by x is equal to a ஓட வேல்யூ 1 by 18 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு and 1 by y equal to b வந்து 1 by 36 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது x is equal to 18 and y equal to 36 அப்படினு வரும் சோ क्वेश्चनல வந்து 1 இன்டீன் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க சோ டைம் taken by one Indian to complete the work on the 18 days அதே மாதிரி time taken by one Chinese to complete the work on the 36 days